நவரி மாளவிக்கும் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 100% மானியத்தில் எப்படி நம்ம ட்ரிப் இரிகேஷன் போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த 100% சொட்டு நீர் பாசனம் போடுறதுக்கு நமக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, அப்புறம் சொட்டு நீர் எப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 100% அரசு மானியம் பெறுறதுக்கு தேவையான ஆவணங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆதார் அட்டை, அடுத்தது வந்து உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டா, அடுத்தது வந்து உங்களுடைய நிலத்தில் போட்டிருக்க பயிருக்கான அடங்கள், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயி சான்றிதழ். சிறு குறு விவசாய சான்றிதழில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஏக்கருக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 100% மானியம் தராங்க. அதுவே 5 ஏக்கருக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 75% வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டமில் வந்து மொதல் வேலை வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு 1.5 அடியிலிருந்து 2 அடி வரைக்கும் குழி எடுக்கிற மாதிரி வரும். எதனால் நம்ம 1 அடியிலிருந்து 2 அடி வரைக்கும் குழி எடுக்கிறோம்னா, அடுத்து நம்ம கிராப் வச்சதுக்கப்புறம் டிராக்டரை வச்சு விழும்போது பார்த்தோம்னா அதில் வந்து நம்ம உள்ளே நம்ம ஃபிட் பண்ணியிருக்க பைப் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி 2 அடி வரைக்கும் நம்ம குழி எடுக்க வேண்டியது வருது. இது வந்து நம்ம ஜேசிபி வச்சோ மற்ற டிராக்டர் இந்த மாதிரி வச்சு நம்ம குழி எடுக்கக்கூடாது. எதனாலனா, இந்த மாதிரி நம்ம ஆளுகளை வச்சு எடுக்கும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னால், நம்ம எடுக்கிற குழியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் இருக்கும். அப்புறம் வந்து இந்த பைப்பு வேலை வந்து நம்ம மண் போடும்போது பார்த்தோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காமல் லெவலாக ஒரே இதில் இருக்கும். அப்புறம் வந்து இந்த ட்ரிப்பு ஓஸு, இது வந்து பார்த்தோம்னா ஒரு இது வந்து 500 மீட்ரு வரைக்கும் இருக்கும். இந்த சப்ளைன் பைப் வந்து பார்த்தோம்னா 63 mm இருக்குது. இது வந்து 4 kg/cm² இது வரைக்கும் இருக்கும். அதாவது 4 bar வரைக்கும் தாங்குற மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து 7.5 HP வரைக்கும் இந்த இதில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே போகிறப்ப பார்த்தோம்னா இந்த பைப்போட கேஜை வந்து நம்ம 6 kg வரைக்கும் கூட்டுற மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம அதில் இப்போ மெயின் பைப் வந்து ஃபுல்லாக ஃபிட்டிங்ஸ் போயிட்டுருக்கு. மெயின் பைப்பு ஃபுல்லாக பார்த்தோம்னா நம்ம வந்து 90 mm வந்து போட்டிருக்கோம். அது சப்ளைன் ஃபுல்லாக பார்த்தோம்னா நம்ம 60 mm போட்டிருக்கோம். இப்போ சப்ளைன் இதிலேருந்து வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 60 mm வரும். அதாவது 2.5 inches வந்துட்டு பார்த்தோம்னா இந்த பிவிசி பைப் ஃபுல்லாக ஃபிட்டிங்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு லெவலுக்காக பார்த்தோம்னா நம்ம கட் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம கேட் வால் எல்லாம் கொடுக்குற மாதிரி வரும். எதனாலும் நம்ம மூடுனதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கேட் வால்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வெளியில் இருக்கணும். அது எப்படி இருக்குன்னா அந்த பாருங்கண்ணா, இந்த மாதிரி வரும்போது மேலே வந்து நம்மளுக்கு கேட் வால்வு வந்துடும். கேட் வால்வு வந்து நம்ம மூடினதுக்கப்புறம் கேட் வால்வு மட்டும்தான் நம்மளுக்கு லேண்டுக்கு மேலே தெரியும். மற்ற எல்லாமே லேண்டுக்குள்ளே போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 16 mm ஸ்டார்ட் நிப்பிள். இந்த ஸ்டார்ட் நிப்பிள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த சப்ளைனில் இருந்துட்டு நம்ம வந்து ட்ரிப் ஓஸை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா வாஷரு. இந்த ஸ்டார்ட் நிப்பில் வந்துட்டு நம்ம சப்ளைனில் கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த வாஷர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டார்ட் நிப்பில் வந்து பார்த்தோம்னா நம்ம சப்ளைனில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரில் பிட் யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரில் பிட்டில் நடுவில் ஷார்ப்பாக ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த ஷார்ப்பாக இருக்கிற இது வந்து பார்த்தோம்னா வச்சு நம்ம அழுத்தும் போது அந்த பிவிசி பைப்லைனில் வந்துட்டு போயிட்டு ஃபிக்ஸ் ஆகிரும். அப்புறம் அந்த ஆக்ஸா மாதிரி பல்ல இருக்குது பார்த்துங்க, அதை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிவிசி பைப்பில் வந்து ஹோல்ஸ் விழுந்துடும். ஹோல்ஸ் விழுந்தோன்னா இந்த வாஷரை வச்சுட்டு நம்ம ஸ்டார் நிப்பில் வந்துட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். அங்கே எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் ரொட்டேட் பண்ணி ஹோல்ஸ் போடுறாங்க. அந்த பக்கத்தில் ஒரு குச்சி மாதிரி வச்சு அளவு வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அது எதுக்காகனா, ஒரு ட்ரில் பிட் ஹோல்லேருந்து அடுத்த ட்ரில் பிட் ஹோல் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 4 அடி தேவைப்படுது. அதனால் வந்து அந்த 4 அடிக்கு ஒரு ஹோல் வந்து போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் ரொட்டேட் பண்ணி இது பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அந்த ஹோல் வந்து ஈஸியாக விழுந்துடும். வந்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் 4 அடி பாருங்கள். இந்த எப்படி ஹோல்ஸ் போடுறாங்கன்னு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டான ஹோல் வந்து நம்மளுக்கு வந்து இதில் விழுந்துடும். இந்த ட்ரில் பிட்டில் ஹோல் போட்டதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த மாதிரி அந்த வாஷரை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டார்ட் நிப்பில் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி வரும்.
இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சப்னெயிலில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு ஒரு நம்ம ஸ்டார்ட் நிப்பிள் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். இந்த ஸ்டார்ட் நிப்பிள்லேருந்து நம்ம எந்தளவுக்கு மண் போட்டு மூடுறோமோ அந்தளவுக்கு ஒரு ஓஸ் வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம வந்து எல் ஒன்று நம்ம மாட்டிக்கலாம். நம்ம இந்த சப்ளைன்லேருந்து கொடுத்த ஓஸில் எதுக்கு எல் கொடுத்துருக்கோம்னா, அதிலிருந்து வாட்ரு வரும்போது பார்த்தோம்னா அந்த ஓஸ் மடங்கி ப்ரெஷர் ட்ராப் ஆயிரும். அப்போ வந்து நம்ம ஒரு லைனில் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக தண்ணி பாயிற மாதிரி இருக்கும், அடுத்த ஒரு லைனில் வந்து பார்த்தோம்னா தண்ணியோட அளவு கம்மியாயிரும். இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து லேண்டு ஃபுல்லாக ஈவனாக நம்மளுக்கு வந்துட்டு பாயிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த பெண்டு வந்து யூஸ் பண்ணி ஒவ்வொரு லைனையும் வெளியே எடுத்துருக்கோம். இந்த சப்ளைன்லேருந்து நம்ம கொடுக்குற ஓஸோட லென்த்து வந்து பார்த்தோம்னா 50 மீட்டருக்கு உள்ளே இருக்கணும். எதனாலனா நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக ஈவனாக பாயணும்னா நம்ம 50 மீட்டருக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே போகும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகவும், போக போக பார்த்தோம்னா லாஸ்ட்டு இதில் வந்து பார்த்தோம்னா ப்ரெஷர் கம்மியாகவும் ட்ராப்பாகவும் விழுகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வால்வ் எண்டு. இது வந்து சப்ளைனோட லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, உள்ளே ஏர்லாக் ஆகும்போது இது வந்து ஓப்பன் பண்ணோம்னா ஏர்லாக் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ட்ரிப்பு போட்ட ஸ்டார்டிங்கில் வந்து இது ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் அது வெளியே வெளியேற்றிடணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் போய் அந்த ட்ரிப்பு ஓஸில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக ஏறி சோக் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது ஓப்பன் பண்ணி தண்ணியை கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து விட்டதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரிப்பில் ஓட்டணும். அதுக்கப்புறம் இதுக்கு பேர் தான் எண்டு கேப்பு. இது வந்து யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க இந்த மாதிரி ஓஸ் வந்து மடங்கி தண்ணி வந்து லாஸ்ட்டில் வந்து எண்டில் வெளியேறாமல் இருக்கும். வந்து ஒவ்வொரு ஓஸோட எண்டுலையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். மெயினாக இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்மக்கிட்ட எந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குது, எத்தனை ஹெச்பி மோட்டர் வச்சுருக்கோம், எந்தளவுக்கு வாட்டர் டிஸ்சார்ஜ் ஆகும், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும். அதோட மெயினான ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 50 இந்த ஓஸோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 50 மீட்டருக்குள்ளே இருக்கணும். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டிஸ்சார்ஜ் லெவலை பொறுத்து நம்ம வந்து கேட் வால்வ்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். இது வந்து 63 mm பால் வால்வ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கேட் வால்வ்லேருந்து அடுத்த கேட் வால்வ் வரைக்கும் எங்களோட வாட்டர் சோர்ஸை வந்து கால்குலேட் பண்ணி 25-30 பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஓஸ் வந்து ஓட்டியிருக்கோம். அதோ தெரிய பாருங்க, அந்த கேட் வால்வ் வரைக்கும் பார்த்திங்கன்னா 28 பாயிண்ட் வருது மொத்தமாக. இதில் இந்த ட்ரிப்பிங் ஹோல்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹோல்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹோல்ஸ்லேருந்து அடுத்த ஹோல்ஸுக்கு வந்து நம்ம 2 அடி வர மாதிரி வாங்கியிருக்கோம். இந்த ஹோல்ஸில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸில் வந்து பார்த்தோம்னா வாட்டர் வந்து டைரெக்டாக வெளியில் வந்துடாது. இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிட்டிங்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா தண்ணியோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இல்லைன்னா என்ன ஆகுனா, வாட்ரு வந்து முழு அளவில் வந்து வெளியில் வந்துடும். ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து ஜாஸ்தியாகவும், போக போக கம்மியாகவும் ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்கும். இந்த மெத்தடில் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக ஓஸ் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி லோட் ஆயிரும். லோடாகி இந்த வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹோல்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து ஈவனாக ஒழுகும். இந்த ட்ரிப்பிங் ஹோல்ஸில் வந்து பார்த்தோம்னா 1 மணி நேரத்துக்கு வந்து 4 லிட்ரு ஒவ்வொரு ஹோல்ஸுக்கு விழுகிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 16 mm இன்லைன் ட்ரிப்பர் ஹோஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி.